நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கமுங்க. கடத்தல் மூலம் ஜாமபுரசாத்துக்கு நிறைய உண்மைகளை சொல்லியிருக்கிறதாவும் அவனோட கூட்டாளிகளை அடுத்தடுத்து சிக்க போகிறதாவும் வந்து தகவல் வந்திருக்குதப்பா. ஜாஃபரை 7 நாள் விசாரணைக்கு அவள் எடுத்துருக்குறாங்களாமா. இப்போ இது ஒரு பக்கம்னு பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் ஜாஃபர் சாதி கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட ஒருத்தர் அந்த ஃபோட்டோவை பற்றி பேசுனா அதை பற்றி கேள்வி கேட்டால் கேஸ் போடுவேன்னு அராஜகமாக நடந்துக்கிறார். இதெல்லாம் ஓவரா இல்லைங்களா. ஃபோட்டோ பார்த்தா 4 பேர் 4 விதமாக கேட்க தான் செய்வாங்க. இதுக்கெல்லாமா கேஸ் போடுறது? என்னமோ நாட்டு மக்கள் நடக்கிற நாடகங்களாக பார்க்குறீங்க. பார்த்துட்டு மட்டும் இருக்காமல் தேர்தலில் நல்ல முடிவை சொல்லணும். கடத்தல் பண்ண ஜாபர் சாதி கூட குடோன்ல ரெய்டு நடந்திருக்குதப்பா. ஆனால் குடோன்னு சொன்னதும் பெரிய கட்டிடமா ஊரு கோதுக்கு பொறுமா இருக்கும் நினைச்சு போடாதீங்க. சென்னை சிட்டியில் மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல வீட்டை வாடகைக்கு எடுத்து குடோனா யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கு சொந்தமான கொரியர் கம்பெனியில் ரெய்டு நடந்திருக்குதப்பா. ஒரு பக்கம் ஜாபர் சாதி கூட்டணிகளோட இடத்துல ரைடு, இன்னொரு பக்கம் எம்பியோட இடத்துல ரைடு. பாவமுங்க, திமுக கும்பல் விழி பிதுங்கி போய் இருக்குதுங்க. தூத்துக்குடி பக்கமுங்க பட்டப்பகலில் பஸ் ஸ்டாப்பில் வச்சு ஒரு பெண்ணை வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. கடலூர் பக்கமுங்க ஒரு திமுக நிர்வாகி ஒருத்தர் தண்ணியை போட்டுட்டு கவர்மெண்ட் பஸ்ஸை மறைச்சு ரவுடித்தனம் பண்ண வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குதப்பா. போதையில் அவர் என்னென்ன பண்ணுறாரு பாருங்களேன். குறுஞ்செய்திகளை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்திகளை பார்த்து போடலாம். இந்த அசிங்க தேவையான திமுக காரங்களை பார்த்து செனங்க கேட்குறாங்கப்பா. முக்குக்கு முக்கு மேடையை போட்டு திமுக கும்பல் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி நடந்த பிரச்சாரத்தில் திமுக ஆட்சியோட லட்சணத்தை ஒரு பாட்டி சொல்லிட்டாங்க. ஐயா ஸ்டாலின் போட்ட உத்தரவு படிங்க, உடன்பிறப்புகள் ஏற்பாடு பண்ண தெருமுனை கூட்டத்தில் திமுகவோட பிரச்சார பீரங்கி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினாருங்க. அவர் பாவம் மூச்சை போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் பேசுகிறத கொஞ்சம் கூட கவனிக்காமல் அங்கே வந்திருந்த பெண்கள்லாம் அவங்களுக்குள்ளே குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து கடுப்பான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்படி உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கிறதால தான் வர்றவன் போகிறவன்லாம் நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்டு போகிறான் அப்படின்னு பெண்கள்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாருங்க. என் உறவுகள், என் நன்னிகள், இதோ அமர்ந்திருக்கிறீர்கள் தாய்மார்களே, தயவு செய்து இந்த ஒரு மணி நேரம் பக்கத்து விட்டு பிரச்சனையை பேசுவதை விட்டுவிட்டு நான் பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டும். காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குமுங்க. கண்டுக்காம பேசுறது விட்டு போ, தேவையில்லாம கவனி சொல்லி வாய் விட்டாருங்க. நம்ம ஊர் தாய் குளங்கள் சும்மா இருப்பாங்களா? சிவாஜி என்ன மகளிர் உரிமை தொகைன்னு ஆரம்பிச்சதும் தம்பி எனக்கு முதியோர் பென்ஷன் வரலப்பான்னு அங்க ஒரு பாட்டியுமே குரல் கொடுத்துருக்குறாங்க. பென்ஷன் பத்தி கேட்ட பாட்டிக்கிட்ட டென்ஷன் ஆகாம கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் சொன்ன பதில் இருக்கே அல்டிமேட்டுங்க. ஆனாலும் அந்த பாட்டி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையப்பா. எல்லா இடத்துலையும் லஞ்சம் கேட்குறாங்கன்னு சொல்லி அடுத்து குண்டு ஒன்று போட்டாங்க பாருங்க. செருப்பால் அடிக்க யார் என்ன செருப்பால் அடிக்க வந்தமா? ஐயா ஸ்டேலனை புகழ்ந்து 2 வார்த்தை பேசினோமா போனமான இல்லாமல் பேசுறத கவனிச்சு சொன்னீங்க. கடைசியில் என்னாச்சுன்னு பாரு. திமுக ஆட்சியில் முதியோர் பென்ஷன் வரலங்கிற உண்மையும் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் தலை விரிச்சு ஆடுற உண்மையும் வெளியே வந்திருக்குதுங்க. இதெல்லாம் நமக்கு தேவைங்களா? என்னமோ மக்களுக்கு என்ன தெரியும், பாவம் பேச ஏமாத்தி போடலாம்னு செலவு பண்ணி கூட்டம் போடுறீங்க. ஆனால் மக்கள் எவ்வளோ தூரம் உஷாராக இருக்கிறாங்கன்றிருக்கு. இந்த ஒரு பாட்டி நல்ல உதாரணமுங்க. திமுக ஆட்சிக்கு சீக்கிரமாக ஆப்பு வைக்க போகிறாங்கண்ணோ. திமுக கவர்மெண்ட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு விளம்பர திட்டத்தை அறிவிச்சது எல்லாமே விளம்பர திட்டம் தான். ஆனால் இந்த திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு விளம்பர திட்டமுங்க. குண்டும் குழியுமாக இருக்கிற ரோட்டை சரிவண்ண நம்ம சாலைன்னு ஒரு ஆப் ஒன்று கொண்டாந்தாங்களுங்க. அந்த ஆப் இப்போ வேலை செய்ய மாட்டேங்குதாப்பா. நம்ம சாலை அப்ளிகேஷனை பொறுத்தவரை சாலையில் பயணிக்கிற போது ஏதாவது பள்ளமோ அல்லது குழிகளோ இருந்தால் அதனை பொதுமக்களே அரசுக்கு தெரிவிக்கும் வகையில் இந்த செயலி இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த செயலியின் மூலம் தகவல் தெரிவித்தால் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள பள்ளங்கள் 24 மணி நேரத்திலும் மாவட்ட முக்கிய சாலைகள் மற்றும் மாவட்ட இதர சாலைகளில்
72 மணி நேரத்திலும் அந்த சாலைகள் சரி செய்து தரப்படும். நின்னுங்கண்ணா, நம்ம பாரி சமைச்சிருங்க, எவ்வளவு உலக அவசியம்னு வாத்தீங்களா இல்லையா? ஆனால் குண்டும் குழிமா இருக்கிற ரோட்டை பொதுமக்கள் போட்டோ எடுத்து அதை வந்து நம்ம சாலை ஆப்பில் போடணுங்களாமா? அதை பார்த்து போட்டு கவர்மெண்ட் வந்து உடனே ரோடு ஓட் கொடுக்குங்களாமா? கேட்க அண்ணன் பேசுமோ, நல்லத்து இருந்துச்சுங்க, ஆனால் வேலை கேட்க மாட்டேங்கிறீங்களேங்கண்ணா. மாறி சமைச்சிருங்க, இந்த திட்டத்தை ஆரம்பித்து வச்ச கொஞ்ச நாள்லையே ஆப் வேலை செய்ய போயிருச்சுங்க, இப்போ சுத்தமாக முடங்கிருச்சுங்க. அதாவதுங்க, சினிமா படத்தில் வர்ற மாதிரி அறிவிக்கிற திட்டங்கள் எல்லாம் நல்லத்தை இருக்குதுங்க, ஆனால் திட்டங்கள் எதுவுமே செயல்பட மாட்டேங்குதுங்கண்ணா. செயல்படாத திட்டத்தை வச்சு என்ன பண்ணுறதுங்க? சென்னை மாதிரியான பெரிய ஊரில் ஆரம்பிச்சுங்க, சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் எல்லா பக்கமுமே சாலைகள் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குதுங்க. அது சரி பண்ணி கொடுக்காம ஆப் ரிலீஸ் பண்ணுற போட்டோ எடுத்து போடுங்கன்னு மக்களை ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் இந்த திட்டம் மட்டும் இல்லை, விளம்பர கவர்மெண்ட்டோட எல்லா திட்டமும் இப்படி தானுங்கண்ணா இருக்குது. திமுக ஆட்சியிலிங்க பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு ஐயா ஸ்டாலின் சொல்கிறாருங்க. ஆனால் பாருங்கள், திருப்பூரில் பாட்டு கச்சேரி வாக்கு போன 17 வயசு பிள்ளையே ரேப் பண்ணியிருக்கிறாங்க. தூத்துக்குடியில் பஸ் ஏற வந்த பெண்ணை நடு ரோட்டில் வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற லட்சணங்களா? நம்ம தூத்துக்குடி மாவட்ட வென்றான் பகுதியிலிங்க பட்ட பகலில் பஸ் ஸ்டாப்பில் வச்சு ஒரு பெண்ணை கொலை பண்ணியிருக்கிறாங்கண்ணா. இந்த கொலை சம்பவங்க சொத்து பிரச்சனையால் நடந்ததாக சொல்கிறாங்க. அதாவதுங்க, சின்னமணிங்கிற பெண்ணோட கணவர் சில வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. சின்னமணிக்கு 2 குழந்தையோடு வந்து அவங்க வீட்டு தனியாக இருக்கிறாங்க. இந்த பெண்மணிக்கும் கணவரோட தம்பிக்கும் இடையில சொத்து சம்மந்தமாக பிரச்சனை இருந்ததாக சொல்கிறாங்க. அதனாலிங்க பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்த சின்னமணியை பட்ட பகலில் வெட்டி கொண்டுருக்குறாங்கண்ணா. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் திருப்பூர் மாவட்ட வெள்ளகோவில் தேர் திருவிழாவில் பாட்டு கச்சேரி நடந்திருக்குதுங்க. அதை பார்க்க போன 17 வயசு பிள்ளையே ஒரு மர்ம கும்பல் கடத்திட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு துரத்தி விட்டுருக்குறாங்கண்ணா. இந்த கேஸில் இப்போ வரைக்கும் 7 பேர் கைதாகியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேரை போலீஸ் வலவேசி தேடிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாட்டு கச்சேரி நடக்குதுன்னு சொன்னோம்னா அந்த இடத்துல பந்தோபஸ்துக்கு போலீஸ் இருந்திருக்குமுங்க. போலீஸ்காரங்க இருக்கும்போதே இப்படி செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்புறம் எம்படி திமிருந்துருக்குறோன்னுங்களுக்கு. ஐயா ஸ்டாலின் என்னமோ திமுக ஆட்சியிலே பெண்களோட பாதுகாப்பு உறுதி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் பாருங்க, நிம்மதியாக ஒரு பாட்டு கச்சேரி கூட போய் வாக்க முடிய மாட்டேங்குது, நிம்மதியாக பஸ் ஏற முடிய மாட்டேங்குது. ஸ்டாலின் ஐயா, நாட்டில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனிங்க. பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டோம்னு உங்கள் வாட்டு கனவு காணாதீங்க, ஆனால் நாங்கள் சொல்லிங்க ஜனங்க சொல்கிறேங்க. நீலகிரி மாவட்டத்திலிங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் இல்லாமல் போனதால் அவர் வர கொஞ்சம் லேட் ஆனதால் ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறாங்கண்ணா. வீடு தேடி மருத்துவம்னு உருட்டுற விளம்பர ஆட்சியில் ஆம்புலன்ஸ் ஓட்ட ஆள் இல்லாமல் ஒரு உயிர் போயிருக்கு பாருங்க. முதலமைச்சர் எங்கே போனாலுமுங்க நம்மை காக்கும் 48 ஒரு திட்டம் பற்றி பேசுவாருங்க. இப்போ இது என்ன திட்டம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைங்க, ஏன்னா கேள்விப்பட்டதான் தெரியறதுக்குங்க. அதாவதுங்க, விபத்தில் சிக்கினவங்களை இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றணுமுங்க, அதுதான் இந்த திட்டம்னு தம்பட்டம் அடிக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. உண்மையிலேயே இந்த சுகாதாரத்துறை வந்து எவ்வளவு சிறப்பாக செயல்படுதுன்னு கேட்டோம்னா இல்லை அப்படிங்கிறத அதுக்கான பதிலுங்க. நீலகிரி மாவட்டத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுக்கு டிரைவர் எல்லாம் போனதால் ஒரு உயிரே போயிருக்குதுங்கண்ணா. நீலகிரி மாவட்ட நூலக்கன் கிராமத்தில் ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வந்திருக்குதுங்க. உடனே கொளப்பள்ளிங்கிற ஊரில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அங்கே இருந்த டாக்டருங்க உடனே கூடலூர் ஆஸ்பத்திரி கொண்டு போக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஆம்புலன்ஸ் கொண்டு போக டிரைவர் இல்லைங்கண்ணா. இதனால் அந்த நம்பர் இறந்தே போயிட்டாருங்க. பாவம், நம்மை காக்கும் 48 கம்பு சுத்திர முதலமைச்சருங்க இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவாருங்க? இல்லை பதில் கூட சொல்ல வேண்டாங்க. இந்த ஓட்ட பந்தயம் நடத்திட்டு ஓலரி கூட்டிட்டு இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் கொஞ்சம் துறை வேலைகளை கவனி சொல்லி சொன்னாலே போதுங்க, நிறைய உயிர்களை காப்பாற்றி போடலாம். அமைச்சர் ஒருத்தர் மேல டெல்லியில கேஸ் போட்டுக்கிறாங்களா? அப்ப வேற யாரும் இல்லை, நம்ம ஐயா தாமோ அன்பரசன் இருக்கிறார்ல, அவர் தானுங்க. பேசும்போது பார்த்து பேசணுங்க, பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன்னா கேஸ் போடாம என்ன செய்வாங்க? அப்புறம் திமுக காரங்களுக்கு மேடையில் என்ன பேசணும்னு எப்படி பேசணும்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அது சரி, மேடையில் ஆபாசமாக பேசுகிற ஆட்களை பேச்சாளர்கள்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு மேடை நாகரீகம் எங்கே தெரிய போகுதுங்க? சரி, என்னங்களா இன்றைக்கி நிகழ்ச்சி தொடர்ந்து முடிஞ்சுதுங்க. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கமுங்க.